ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே வந்து 40 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தலைமுடி நிறைச்சிரும், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹேர் டை அடிப்பாங்க. அதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கெமிக்கலுக்கு வந்து கலந்துக்கிறாங்க, கலப்படமாக இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து உடம்புக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். அதுவும் முக்கியமாக வந்து நம்ம தலையில் அடிக்கிறதுனால வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் அடிக்கவே கூடாது. நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு அடிச்சிங்கன்னா பாதிப்பு வந்து 50% உங்களுக்கு கம்மியாயிரும். முடிஞ்சவரை நம்ம வந்து ரொம்ப முக்கியமானது மட்டும்தான் இருந்தால் கூட நம்ம அடிக்கிறோம். சில பேர் 15 நாளைக்கு ஒரு தடவை அடிக்கிறாங்க. இப்போ ஆஃபீஸ்லாம் போகிறாங்க, அப்போ வேறு வழி கிடையாது அப்படின்ட்டு 15 நாளைக்கு ஒரு தடவை அடிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அடிக்கிறது முடிஞ்சவரை நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம அடித்தா கூட போதும். நம்ம முடிஞ்சவரை இயற்கை முறையில் ஒரு டையெல்லாம் வந்து தயாரித்து கூட நம்ம அடிச்சுக்கலாம். அந்த டை அடிக்கிறதுக்கு முன்னால் அந்த டையை நம்ம அவசியம் அடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில முன்னெச்சரிக்கை எடுத்துக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ சனி ஞாயிறு நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை டை அடிக்கிறீங்க, உங்களுக்கு ஆஃபீஸ் லீவுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் சனிக்கிழமை என்ன பண்ணணும், வெள்ளிக்கிழமை ராத்திரியே வந்து மருதாணியை வந்து நிறைய வந்து ஊற வச்சுருங்க, இரும்பு பாத்திரத்தில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு சனிக்கிழமை காலையில் வந்து இரும்பு பாத்திரத்தில் தான் நீங்கள் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு காலையில் வந்து தேய்ச்சி தலையில் நல்லா ஃபுல் முடியும் வந்து அப்ளை பண்ணிடுங்க. 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் பண்ணால் வந்து உங்கள் முடியெல்லாம் வந்து ஒரு சோப்பு கலராக வந்து மாறிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சண்டே டை அடிக்கும்போது என்ன ஆகுன்னா, அந்த டை வந்து உங்கள் உடம்புக்குள்ளே போகாத அளவு வந்து இந்த மருதாணியை வந்து உங்களை தடுத்துரும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டை அடிச்சிங்கன்னா முடியை தாண்டி உள்ளே போகும். இப்போ மருதாணி இருக்கிறதுனால இந்த மருதாணியை தாண்டி வந்து டை வந்து உள்ளே போகாது. ஸோ உங்களுக்கு வந்து பாதிப்பு கம்மியாகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முடிஞ்சவரை மருதாணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டை அடிச்சிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, பாதிப்புகள் வரும். இப்போ எல்லாத்துலேயுமே கலப்படமாக இருக்குது, ஆனால் அதை யாரும் பார்க்கறதில்ல. 4 பேர் வந்து நம்மளை பற்றி வயசாகிடுச்சு தப்பாக நினச்சிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். அடுத்தவங்க நினைக்கிறது வேற, என்றைக்கு வந்து நம்ம வந்து நிறைய நாள் இருக்கணுங்கிறத காட்டிலும் இருக்கிறனால நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். இருக்கிறனால வந்து ஆஸ்பத்திரிக்கு போகாமல் ஆரோக்கியமாக நல்ல ஒரு நிலைமையில், அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத நிலையில் நம்ம வந்து நல்ல ஒரு நிலைமையில் நம்ம இருக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்ச அளவு மட்டும் நீங்கள் டை அடிங்க. முடிஞ்சவரை இயற்கை முறையில் நிறைய தடவை நீங்கள் டை வச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். குறிப்பிட்ட வயசு வரையும் நீங்கள் வந்து ரொம்ப ஓவராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதனால் நிறைய வந்து உங்களுக்கு பாதிப்புகள் வரும். பார்த்து ஜாக்கிரதையாக வந்து இயற்கை முறையே இன்றைக்கி நீங்கள் தேர்ந்தவங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.